மங்களூரு குக்கர் வெடிகுண்டு சம்பவத்துடன் தொடர்புடைய முகமது ஷாரிக் தேடப்பட்ட குற்றவாளி என்றும் அவரிடமிருந்து ஏராளமான வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கர்நாடக ஏடிஜிபி அலோக்குமார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆட்டோவில் குக்கர் வெடிகுண்டு வெடித்த நிலைகள் ஓட்டுநர் மற்றும் பயணி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இது குறித்த விசாரணையில் பயங்கரவாத சதித்திட்டம் என்பது தெரியவந்த நிலையில் ஆட்டோ பயணி முகமது ஷாரிக்கிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அதன் அடிப்படையில் கோவையிலிருந்து முகமது ஷாரிக்கிற்கு சிம் கார்டு வாங்கி தந்த உதகையைச் சேர்ந்த சுரேந்திரனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் முகமது ஷாரிக்கின் செல்போனிலிருந்து நாகர்கோவிலில் உணவகத்தில் பணியாற்றிய அசாம் மாநில இளைஞருக்கு அழைப்பு சென்றிருந்த நிலையில் அவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மங்களூரு தந்தை முள்ளார் மருத்துவமனையில் முகமது ஷாரிக் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை குடும்பத்தினர் சந்தித்து பேசினர் முகமது ஷாரிக்கை சேர்ந்த குடும்பத்தினர் மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேரை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே முகமது ஷாரிக் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்த பொருட்களை ஆய்வு செய்த பின் கர்நாடக சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அலோக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது முகமது ஷாரிக்கின் மீது மங்களூருவில் இரண்டு வழக்குகளும் சிவமோகாவில் ஒரு வழக்கும் நிலுவையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் உபா சட்டத்தின் கீழ் இரண்டு வழக்குப்பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஒரு வழக்கில் முகமது ஷாரிக் தேடப்பட்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து தனிப்படைகள் அமைத்து முகமது ஷாரிக்கிற்கு தொடர்புடைய ஏழு இடங்களில் சோதனையிட்டபோது ஏராளமான வெடிப்பொருட்கள் வெடிப்பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஆலோக்குமார் குமார் தெரிவித்துள்ளார் இவை அனைத்தும் அமேசானில் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் முகமது ஷாரிக் வாங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இன்ஸ்டாகிராமில் குழு உருவாக்கி கிரிப்டோ கரன்சி மூலம் பணம் வசூலில் ஈடுபட்டதும் நண்பர்களுடன் ஆற்றுங்கரையோரம் கூட்டாளிகளுடன் வெடிகுண்டு வெடிக்க செய்து பயிற்சி எடுத்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரண்டு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அராபாத் அலி முசாபிர் ஹுசைன் ஆகியோரிடம் ஷாரிக் தொடர்பில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஷாரிக்கிற்கு ISIS தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருந்ததும் தெரிய வந்துள்ளதால் வழக்கை ஏ விசாரணைக்கு ஒப்படைக்க உள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகைய அடுக வைக்க போறீங்களா நிறைய ஜுவல்ஸ் அதுக்கு கொஞ்சம் காசு அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு அட்டிகா கோல் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க ஸ்மார்ட்டா யோசிங்க இனிமே நோ வட்டி அட்டிகா கோல் கம்பெனி